டைரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல ஆக்டர் எஸ் டி ஆர் மாநாடு படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படம் வர நவம்பர் 25ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை விகாஸ் ப்ரொடக்ஷன் சார்பா ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு சிஎம் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு அறிக்கை ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த அறிக்கையில என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா படத்தை வீட்டுல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தியேட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா வெறிச்சோட ஆரம்பிச்சுட்டு, இந்த மாதிரி பிரச்சனைக்கு பெரிய படங்களோட ரிலீஸ் மட்டும் தான் இப்போதைக்கு ஒரு தீர்வா இருந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆச்சு, மக்கள் எல்லாருமே இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்த்தாங்க. முக்கியமா 50% ஆக்குபென்சி அப்படிங்கறத 100% ஆக்குபென்சியா மாத்தினது சினிமா இண்டஸ்ட்ரியில உள்ள எல்லாத்துக்குமே நல்லதா அமைஞ்சது. இந்த சமயத்துல இப்ப வேக்சினேஷன் போட்டா மட்டும்தான் தியேட்டர் உள்ள அலோவ் பண்ண முடியும் அப்படிங்கறது சினிமா இண்டஸ்ட்ரியில உள்ள எல்லாத்துக்குமே இப்போதைக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. வேர்ல்டு ஃபுல்லாவே வேக்சினேஷன் அப்படிங்கறத இன்னும் கட்டாயப்படுத்தல. முக்கியமா 18 வயசு கீழே உள்ளவங்களுக்கு தடுப்பூசியை இன்னும் கண்டுபிடிக்கல. உங்களோட ஆட்சியில வேக்சினேஷனை ரொம்பவே சிறப்பா தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமா கொரோனா தொற்றும் பாத்தீங்கன்னா கட்டுக்குள்ளதான் இருக்கு. மக்களுமே முகக்கவசம் சானிடைசர் இது மூலமெல்லாம் தங்களை பாதுகாத்துட்டு தான் இருக்காங்க. தடுப்பூசி போட்டா மட்டும்தான் தியேட்டருக்குள்ள போக முடியும் அப்படிங்கிற விஷயம் சினிமா இண்டஸ்ட்ரியை ரொம்பவே பாதிக்கும். ஆண்ட்ராய்டு போன் இல்லாதவங்க கூட தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்துட்டு போறாங்க. அவங்ககிட்டலாம் சர்டிபிகேட் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டா அடுத்த தடவை தியேட்டருக்கு கண்டிப்பா வரமாட்டாங்க. சோ 18 வயசு கீழே உள்ளவங்களை தியேட்டர் உள்ள அலோவ் பண்ற மாதிரி இனிமேல் தடுப்பூசி போட வரவங்களையும் அலோவ் பண்ணி சினிமா இண்டஸ்ட்ரியை வாழ வைங்க அப்படின்னு ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அந்த ரிக்வெஸ்ட்ல சொல்லியிருக்காரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படிங்கறத.